இந்த உலகத்தில் அத்தனை பேரும் காசி தெரியாதது யாருமே கிடையாது. ஒரு முக்கியமான ஸ்தலம், காசி போனா பாவத்தை தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு தங்க தாம்பலம் திடீர்னு வந்தது, தங்க தாம்பலம் திடீர்னு வந்தது. அப்ப எல்லாம் பாக்குறாங்க, என்னடா இது திடீர்னு ஒரு தங்க தாம்பலம் இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. ஒரு அசரீர வாக்கு, இங்க எழுந்தருளிய காசி விஸ்வநாதரன் அவர் மீது யார் பிரியமானவர்களோ அவர்களிடம் போய் சேரும் இது அப்படின்னு ஒரு அசரீர வாக்கு. எந்த நேரத்துல தங்க தாமரை வந்துச்சோ அந்த நேரத்துல இருந்து பகவான மறந்துட்டாங்க, சிவனை மறந்துட்டாங்க, காசி விஸ்வநாதன மறந்துட்டாங்க. இந்த தங்க தாமரை எனக்கு கிடைக்குமா சிவா, இந்த தங்க தாமரை எனக்கு கிடைக்குமா சிவா, அந்த தங்க தாமரத்தையே சுத்தின்னு வந்தாங்க. இதுக்கு முன்னா பயபக்தியோட நம சிவாயா நம சிவாய சொல்லின்னு போனருங்க, வெளிய வந்தவுடனே இந்த தங்க தாமரை பார்த்தவுடனே இது எனக்கு கிடைக்கூடாதா சிவா, இது எனக்கு கிடைக்க சிவா அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர், ஒருத்தர் ரெண்டு இல்ல ஆயிரக்கணக்கான பேர் சிவன் மேல் நமக்கு மறைஞ்சு போச்சு. அந்த தங்க தாமரை தட்டு மேலே சுத்தி நிக்குது, இது யாருக்கு கிடைக்குமோ யாருக்கு கிடைக்குமோ அப்படின்னு சுத்தினே இருக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்கல, ஒருத்தருக்கும் கிடைக்கல, ஆனா சுத்தினே இருக்கிறாங்க, யாருக்கும் கிடைக்கல. யார் சிவனை அன்பாக நினைக்கிறார்களோ அன்புள்ளத்தோடு வணங்குகிறார்களோ அவர்கள் இடத்தில் இந்த தங்க தாமரை போய் அவரிடத்தே போய் சேரும். எல்லாம் பாக்கிறேன், எல்லாம் நினைச்சு பாக்கிறேன், யாருக்குமே கிடைக்கல, ஒருத்தர் கூட கிடைக்கல. ஆயிரம் பக்தர்கள் வர்றாங்க போறாங்க பாக்குறாங்க சுத்துறாங்க செய்யறாங்க எல்லாமே செய்யறாங்க, யாருக்கும் ஒருத்தர் கூட போய் கிடைக்கல. ஒரு ஏழை விவசாயி, சரி இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு குளிச்சுட்டு ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு வராரு, கோயிலுக்கு வர்றாரு, குடும்பத்தோடு வராரு. இன்னும் எப்படியாவது பகவான நம்ம வெல்வெயில அர்ச்சனை பண்ணி ரெண்டு வெளியாவது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பகவான கும்பிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. சிவனை நினைச்சு அங்கே வராரு. காசிக்கு வந்த உடனே அங்க ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர், அவர் உடம்பெல்லாம் வியாதி, ஐயா பசிக்குது இதாந்த குடுங்க பிச்சை போடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு முன்னோர்லாம் யாரும் கவனிக்கல, அவங்க பாட்டு போயினே இருப்பாங்க வந்துட்டே இருக்கிறாங்க போயினே இருக்கான் வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த ஏழை விவசாயி என்ன செய்யற அப்படின்னா, ஐயா இப்படி வேகாத வெயில உக்காந்துங்கன்னு ஐயா எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேக்குறீங்க இல்லையா, நீங்க அழகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குது, நீங்க கொஞ்ச நேரம் பொறுங்க ஐயா, நான் கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன், சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன், வந்த உடனே உங்களை நான் வீட்டுக்கு கொண்டு போறேங்க அப்படின்னு சொல்ற. அப்படி யாரு அந்த ஏழை விவசாயி, சரிங்க அப்படியே ஆடு சொல்லி ரெண்டு கையும் கும்பிடுறாரு. இவரு கோயிலுக்கு போறாரு, சிவனை தரிசனம் பண்றாரு, வில்வேலையில அர்ச்சனை பண்றாரு, மனசார அன்போடு பயபக்தியோடு சிவனை நமஸ்காரம் பண்றாரு. அப்படி பண்ணிட்டு வெளியே வராரு இல்லையோ, அந்த தங்க தாமரம் பட்டது சர்னு போய் வேக போய் அவர் கையில உட்காருது. என்ன இது வினோதமா இருக்குது, கோயில வந்து நம்ம கையில ஒரு தங்க தாமரம் கிடைக்குது அப்படின்னா யாரு கொடுத்ததா இருக்கும், எப்படி வந்ததா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ற. அப்படி எல்லாம் அங்க இருக்கும் பாக்குறாங்க, ஐயா நாங்கெல்லாம் சுத்தி 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 வந்தோம், சிவா எனக்கு கிடைக்கூடாதா, சிவா எனக்கு கிடைக்கூடாதா அப்படின்னு நாங்க சுத்தி வந்தோம், ஆனா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. நீ அதை பத்தி நினைக்கல, நீ சிவனை போய் வணங்கின, மனசார நினைச்ச, அன்போடு வணங்கின, அதே நேரத்துல வர வழியில மனித மனிதனாக நீ மதிச்சு அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் சொல்லிட்டு வந்த இல்லையா, அதுதான் உண்மையில இருக்கிற அன்பும் பாசமும் அந்த எம்பெருமனை வச்சிருக்கிறாரு. அதனால இந்த தங்க தாம்பலம் உன்னை தேடி வந்திருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆஹா இவ்வளவு ஒரு ஆச்சரியமா, நான் என்ன செஞ்ச பகவானுக்கு, நான் ஒண்ணுமே செய்யலையே. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, ஏழை பணக்கான வித்தியாசம் கிடையாது, பிச்சைக்காரன் வித்தியாசம் கிடையாது, யாரும் வித்தியாசம் இல்லாத நீ அவனிடத்தில் அன்பாக பேசின ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு நான் வரும்பொழுது உன்னை வீட்டுக்கு கொண்டு போறேன்னு சொன்னியே, கடவுளுக்கு செலுத்தக்கூடிய அன்பு, அந்த கடவுளா பார்த்து உனக்கு அந்த தங்க தாமரை உனக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளவு மனசு மெந்திருந்தாவன், ஐயோ எனக்கு பசி எடுக்குதே, பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க, வேக வெயில் உச்சி வெயில் அந்த வெயில் அழுந்து புலம்பிருக்கான, அந்த நேரத்தில் அன்போடு ஒரு மனிதனை பண்போடு பாசத்தோடு அவனுக்கு ஆறுதல் சொல்லி கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செய்தார் இல்லையா, இந்த விவசாயி ஆறுதல் சொன்னாரு, அதுதான் அவர் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு, அதுதாங்க இறைவன். என்ன ஏழைகளின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான்றத இதுதான் உண்மை. அந்த சொன்ன வார்த்தை அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயது, உட்கார்ந்து பொறுமையா அவனுக்கு அன்போடு ஆறுதல் சொன்னார் பாருங்க, அதுதாங்க நம்ம கடவுள் செய்கிற ஒரு பெரிய ஒரு பாய். கடவுள் மனுஷனா ஏத்துக்கிறான் விவசாயி, யாருக்குமே கிடைக்காது, எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் பெரியவங்களை இருந்திருக்கிறாங்க அவனுக்கு கிடைக்காத பாக்கியம் இவருக்கு கிடைச்சிருக்குன்னா, அவரு ஏழைகள் மேல் வைத்த அன்பு, கடவுள் வைத்த பாசம். நாமும் மனசார கடவுளை வேண்டுகின்னா நமக்கும் சொல்லாமே நம்மை தேடி வரும். அன்போடு யார் நேசிக்கிறார்களோ அவருக்கு தானாகவே வந்து